ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மினி செஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்தை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னா, உளுந்த வடை, அதாவது மெது வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மிக்சியில் உளுந்தை மூணு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். அது கூட உப்பும் அரிசி மாவும் போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு கலக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆட்டி வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ மாவை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் தேவைக்கேற்ப. ஸோ நெக்ஸ்ட்டு மிளகு, தேவைக்கேற்ப. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறிடலாம். நான் ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு தான் ஆட்டினேன்னு சொன்னேன். நீங்கள் உப்பு போட்டு ஆட்டலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட மாவு தயாராகிட்டு மூணே பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இது நம்ம மூடி போட்டு மூடி வச்சு இது ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானலில் ஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு வானல் வச்சிடலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகணும், நம்ம இதில் ஆயில் ஊற்றிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஒவ்வொரு உளுந்த வடையாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ உளுந்த வடை நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்ச பிறகு காட்டுறேன். நம்மளோட சூப்பரான மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பார்சல் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். சட்னி நம்மளோட சூப்பரான மெதுவடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.